இன்னைக்கு நம்ம தீர்வு பகுதியில் என்ன உணவு பண்ண போகிறோம் டாக்டர்? நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய உணவுனுடைய பெயர் இறுக்கிப்பிடி அவல் பணியாரம். ஓகே நேயர்களே, இந்த தீர்வு பகுதியில் இறுக்கிப்பிடி அவல் பணியாரத்தை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆலோசனை. டாக்டர் ரெடியா? ரெடியா இருக்கு மேம். இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு தான் நிறைய வேலை டாக்டர். அப்படிங்களா? ஆமாம், நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம். நிறைய காத்துருக்கோம், கேள்விக்காக காத்துருக்கோம், பதில் சொல்ல காத்துருக்கோம். நிறைய கேள்விகள் முன்னாடி குமிஞ்சு கிடக்கு பாருங்க, எடுத்து படிங்க. சார் வணக்கம். வணக்கம். பெயர் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் சொல்ல விரும்பவில்லை, பரவாயில்ல, கூச்சப்படுறாங்க. ஆமாம், நான் ஒரு பெண், திருமணமாகி 6 மாதங்கள் முடிந்தது. எனக்கு உடல் உறவில் மிகுந்த ஈடுபாடு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இயற்கை தானே, இயற்கையாக வரதானே செய்யும். கணவனுடன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணால் அது வரதான் செய்யும். கண்டிப்பாக வந்தால் தவறு இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக மேலே பார்க்கலாமா சார்? படிக்கமா. என் கணவருக்கும் ஈடுபாடு உள்ளது, தினமும் உறவு வச்சுக்கிட்டோம், ஆனால் என் கணவன் ஒரு முறை தான் பண்ணுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கணவன் ஒரு முறை பண்ணுறாரு, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்களா? ஆமாம் ஆமாம், ஒரு முறை பண்ணுறது பத்தலை அப்படின்னு பிடிக்கலை அப்படிங்கிறார், ரெண்டு முறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். படிங்க, சொல்லிடுறேன் தீர்வு உண்டு. எனக்கு பத்தவில்லை, ஒரு நாளைக்கு 2 முறையாவது பண்ண வேண்டும். அதான் அவங்க எதிர்பார்ப்பு அதிகம். ஓகே, இவர் எதிர்பார்ப்பு குறைவு. கண்டிப்பாக அது வந்து எல்லா பெண்களுக்கும் இயற்கை. அது ஒரு முறை கணவன் சேர்ந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் இன்னொரு முறை பண்ணுவாங்களா அப்படின்ற ஏங்குற பெண்கள் அதிகம். கண்டிப்பாக இருப்பாங்க சார், இருக்காங்க. அது அதுவும் ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கும், அது இயற்கையாக வரக்கூடியது. ஆனால் அவர்களுக்கு அவங்க கணவருக்கு ஏதோ குறைகள் இருக்கலாம், அதாவது ஒரு முறை தான் பண்ணுறாரு, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பண்ணலன்றாரா எப்படி சொல்கிறாங்க? இந்த மேலே பார்க்கலாம் சார். அவருக்கும் ஆசை இருக்கு, ஆனால் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான், அவரால் முடியல. முடியல, அவருக்கு பிரச்சனை. ஒரு முறை தான் பண்ண முடியுது அவரால். அவருக்கு வந்து நரம்பு தலைச்சியோடு இருக்கார். ஒரு ஆண்மைக்குள்ள ஒரு வாலிபன் ஒரு பகலில் ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கலாம், இரவுலேயும் ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி என்ஜாய் பண்ணலாம், 3 வாட்டி என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னும் நடைமுறையில் இருக்காங்க. மனைவியை விட்டு நவரவே மாட்டாங்க, மனைவியை அதிகமாக லவ் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பகலில் கூட செக்ஸ் வச்சுக்குவாப்புல, நைட்டில் செக்ஸ் வச்சுக்குவாப்புல, இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இப்படி உள்ள ஆண்கள் இருக்காங்க, இவர் அதெல்லாம் குறையாக இருக்கார். இவருக்கு அதில் வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு வந்து உயிரணுக்களோ இல்லை வந்து ஸ்போமோ இல்லை நரம்போ ஏதோ ஒரு குறைகள் இருக்குது. அதால் வந்து அவருக்கு வந்து அந்த செக்ஸில் ஈடுபாடு என்பது ஒரு முறை தான் பண்ண முடியுது. ஆனால் ஒரு முறை பண்ணுறது நம்ம சந்தோஷப்பட விட விஷயம். இந்த விஷயம் இந்த உடைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பண்ணவே இல்லாதான் சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. என்னால் பண்ண முடியல, வச்சோன்னா வந்துடுது, திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முறை பண்ணுறதே பரவாயில்ல, அவராது ஒரு முறை பண்ணுறாருல, சந்தோஷப்பட்டுக்கலாம். அதான் நானும் சொல்கிறேன், அதாவது பண்ணாமே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நேரடியாக வந்து ஒரு முறை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை பண்ணி சிகிச்சை பண்ணி 2 முறை இல்லை அது 3 முறை கூட பண்ண வைக்கலாம். அதுக்கு நான் மருந்துலாம் நம்ம மாத்திரைகள்லாம் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவங்களை வந்து ஆலோசனை பண்ண சொல்லுங்க சார். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், அவங்கள்ட்ட பேசி பேசலாமா? ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேரு தினகர் மேடம், ஆவடில இருந்து பேசுறேன். பேர் என்ன சார்? தினகர். திலகன்? தினகர், தினகர். தினகர், ஆமா மேடம். எந்த ஊர்ல இருந்து? ஆவடில இருந்து பேசுறேன். ஆவடி, ஓகே. தினகர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் தினகர். உங்களை பாக்கும்போது எப்படி தெரியுது? மேடம் ரெகுலரா பாத்துட்டு இருக்க தமிழ் மந்திரம், இப்பதான் ஒரு புது ஆங்கர் இருக்கீங்க.
ஓகே ஓகே ஓகே. முன்ன அனுபவம் கிடையாது மேடம். முதல்ல ஒரு அப்படினு சொல்லும்போது நமக்கு ஒரு நர்வஸ் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, சின்ன பயம் இருக்கு. அதனால நம்ம ஏதாவது தப்பா பண்ணிடுவோமோ, அதை எப்படி முறையா எப்படி பண்ணணும் அப்படின்றத அனுபவம் கிடையாது. சும்மா வீடியோ எல்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்னா ஒரு புதுசா பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. புதுசானா என்ன பண்ண போறீங்க? புதுசானா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட்னா அதிகமான அனுபவம் இருக்காது, ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், எனக்கும் ஒரு பயம் இருக்கும். டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? சரிங்க மேடம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அனுபவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருமே அதாவது கத்துக்கணும் வர்றது கிடையாது. ஆமாங்க சார். அதாவது நீங்க எப்படியும் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா எப்படியும் மனைவி கிட்ட பேச போறீங்க, அவங்க பக்கத்துல உட்கார போறீங்க, அவங்க அன்பா பேசும்போது அவங்க அரவணைக்க போறாங்க. அரவணைத்த உடனே அங்கே என்னென்ன நடக்கும்ன்றது வந்து அது இயற்கையாகவே நடந்துடும். யாரும் சொல்லி கொடுத்து வருவது கிடையாது, செக்ஸு தானா வருவது. அனுபவம் இல்லைன்றதுக்காக நீங்க போய் அடுத்த ஒரு இடத்துல போய் அனுபவத்தை அனுபவிச்சு கொண்டு போய் நீங்க அனுபவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். நீங்க அதை தான் சொல்ல வரீங்க என்கிட்ட. கல்யாணம் ஒரு மாசம் ஆக போகுது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நம்ம ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ட்ரையல் பார்த்துட்டு வரணுமான்னு கேக்குறீங்க. கரெக்டா? ஆமாங்க சார், புரிஞ்சுட்டீங்க சார். கரெக்டா, நான் நிறைய புரிஞ்சுட்டேன். நிறைய பேர் இதான பண்றாங்க. அது மாதிரி வேண்டாம். ஆடைகளை களைவதும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இயற்கையா நடக்கும். சரிங்க சார். மனித படைப்பிலும் அதாவது விலங்குகள் படைப்பிலும் யாரும் இந்த செக்ஸுக்கு வந்து கத்துக் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. சரிங்க சார். இப்படிதான் செய்யணும், இப்படிதான் படுக்கணும், இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும்னு யாருக்கும் கத்துக் கொடுக்க முடியாது. சரிங்க சார். அது ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் அது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். நீங்க போய் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா அது தானாவே அது ரெண்டு பேரும் வந்து சுகமா ஏஞ்சிருப்பீங்க. சரிங்க சார். அது இயற்கையா நடக்கும். சரிங்க சார். இந்த காலத்துல தான் யூடியூப் இருக்கு, அந்த பேஸ்புக் இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு, பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்றீங்க, நெட் எல்லாம் பார்த்து செய்யறாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் எதுவுமே இல்ல. கணவன் மனைவி அன்பா பேசும் போதே அது அரவணைக்கும் போதே ஒவ்வொன்னா தானா வந்துடும் நம்மளுக்கு. அது மாதிரி நீங்க பண்ணுங்க. அந்த ட்ரையல் பாக்குற வேலை வேணாம். போதும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஜா. டாக்டர் வந்து பார்த்தோம், அவங்க சொன்னாங்க நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 3 மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இதோ இருக்கா, உங்கள் முன்னாடி தான் இருக்கான் உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் அவனுக்கு எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது ரொம்ப. நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் நான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் திட்டு மூலிமா ஒரு ஆண் குழந்தை பார்த்துங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், 3வது மாசத்துல எங்கள் வீட்டில் கன்சீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம், நல்லா இருக்கிறோம். நாங்கள் 11 வருஷமும் குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகாக ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாதம் சொன்னார் டாக்டர், 20 நாளில் ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் 1 மாதத்தில் என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.